பிரைஸ் கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான இரவு நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் உறங்குவதற்கு முன் உன்னதரோடு என்ற தலைப்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார், நம்மை உணர்த்துகிறார், போதிக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபை ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் செய்திக்கு போவதற்கு முன்பதாக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கலாம். செபிக்கலாம், எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக உமக்கு முன்பாக பிரியமாய் இருப்பதாக, கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையினாலே பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிடுகிற தெய்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை எங்கள் மீது தோன்ற பண்ணும் பொருட்டு இந்த மண்பாண்டங்களிலே விசேஷமான உடைய மகிமையை நாங்கள் பெற்றோமே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் ஒவ்வொரு நாளும் உமாலே கிடைக்கிறது, உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது, அந்த ஜீவன் இந்த நாளிலே வெளிப்படுவதாக. ஒவ்வொருவருக்குள்ளும் வார்த்தை அனுப்பி சுகமாக்குற வல்லமை, பலப்படுத்துகிற வல்லமை, தெளிவாக்குகிற கிருபைகள் வெளிப்படுவதாக. ஆண்டவரையுடைய கரங்களில் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். விருப்பங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றுகிற தேவன் நீர். ஆண்டவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்த நல்லவர். நாம் ஒரு பாடலை பாடலாம். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். தேவன் எனக்கு ஜீவன் கொடுத்து என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். எனக்கு அவர் உயிர் கொடுத்ததால் நான் என் உயிருள்ள வரையும் அவரை நினைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி என்று சொல்லி நாம் பாடுவோம். 39வது பாடல். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி தேவா, நன்றி. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறேன். தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறேன். தந்தையை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறேன். தந்தையை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி. சொல்லுங்களேன் ஆமென். நன்றி உமக்கு நன்றி. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். கண்ணீரோடு நன்றி சொல்லி ஓயாமல் துதிக்கிறேன். மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன்குறுத்தீர் தெய்வமே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே
உன் குறித்தே தெய்வமே, நினைப்பதற்கோ மேலா என்னை ஆசீர்வதித்த தெய்வமே, நினைப்பதற்கோ மேலா என்னை ஆசீர்வதித்த தேவனே, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். ஓயாமல் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமான தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆகவே இந்த அற்புதமான நல்ல நாளிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாட தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, நாம் தொடர்போதனையாக மத்திய தினச்சின் நூலை பார்த்து வருகிறோம். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தேவனுடைய உன்னதமான சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தி நூல், மத்திய எழுதின நற்செய்தி நூல், அதிலே முதல் அதிகாரம் நாம் பார்த்துருக்கிறோம். அற்புதமான அநேக காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நாளிலும் அடுத்த அதிகாரத்துக்கு நாம் கடந்து செல்லுவோம். ரெண்டு நாட்கள் திங்கள் செவ்வாய் நாம் இந்த வேத வகுப்பு வேத பாடங்களை நாம் தியானிக்கிறோம். புதன்கிழமை தோறும் கேள்வியிலே சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற பதில்கள் அடங்கிய வேதத்தை, ஆகவே கேள்விகள் கேட்டு அல்லது இறைவன் நம்மை பார்த்தும் நாம் அவரை பார்த்தும் கேட்கிற கேள்விகள் ஏராளம் இருக்கிறது. உள்ளத்தின் சந்தேகங்கள் எதுவாயிருந்தாலும் அது வேத அடிப்படையில் சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நாள். அது மாத்திரமல்ல, மற்ற இரண்டு நாட்களும் இதனுடைய மத்திய நட்சத்திரத்தின் தொடர்ச்சியாகவும் சனிக்கிழமை தோறும் சத்தியம் சொல்லும் சங்கீதம் என்கிற தலைப்பிலே பாடல்களை குறித்து ஒரு தெளிவை நாம் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு இன்றைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைபடுவாராக, கற்றுக் கொடுப்பாராக. நம் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் உள்ள வெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது என்கிற உண்மையை வெளிப்படுத்தியது. இதை உணர்ந்த உலகத்தில் இருந்த சாஸ்திரிகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கில் இருந்து சென்றதாக மூன்று சாஸ்திரிகள் போனார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேம் என்பது தேவன் இருக்கின்ற ஸ்தலம். எருசலேமில் தேவாலயம் இருந்தது. வருஷத்திற்கு ஒரு முறையாவது எருசலேமுக்கு எல்லாரும் செல்வது வழக்கம். கண்டிப்பாக சட்டத்திட்டத்தின்படி தசம பாகங்களையும் கடவுளுடைய படைக்கும் காணிக்கைகளையும் வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்திற்கு பொருட்களாக போகாமல் அவைகளை விற்று பணமாக்கி கொண்டு எருசலேம் தேவாலயத்துக்கு போய் அங்கே பொருட்களை வாங்கி பலியிட்டு தேவனை கனப்படுத்துவது யூதர்களில் இருந்த ஒரு முறைமை. ஆனால் இங்கே ஒரு புதிய விதமான செயல்களை நாம் பார்க்கிறோம். இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அங்கே கேள்வி கேட்கிற இரண்டாவது வசனத்தில், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்கே ஆலயத்திலே போய் தேவனை தொழுது கொள்ள போகவில்லை. ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது, அது அதிசயமானது. அது பிறந்த பொழுது ஒரு இயற்கையிலே வானத்திலே ஏற்பட்ட மாற்றங்கள் நிமித்தமாக அவர்கள் சாஸ்திரிகள் அப்படின்னா அஸ்ட்ராலஜி, அதாவது வான இயலை அறிந்தவர்கள். இதெல்லாம் நாங்கள் நிகழ்கிறது என்றால் ஏதோ ஒரு புதுமை நடந்திருக்கிறது, அது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எருசலேமுக்கு போகிறார்கள். நட்சத்திரத்தை கண்ட பொழுது அவர்கள் அதை பின்தொடர்ந்து சென்றதாக இங்கே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு கூட தேவன் தன்னை தேடி வருகிற யாராயிருந்தாலும், வேதம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் நினைக்கிறேன் அதில் சொல்றாரு அற்புதமா, என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல.
இங்கே பிறந்த பொழுது சாஸ்திரிகள் அவரை அங்கே எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே. அப்போ இந்த நட்சத்திரம் என்பது ஒரு உலகத்திலே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை அறிவிக்கும் வண்ணமாக இவர்கள் உணர்த்தப்பட்டார்கள். இன்னைக்கு கூட உலகத்திலே அநேக ராஜாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அநேகர் சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மை ஆளுகிற ராஜாவாக இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா என்பதை நாம் கேள்வி கேட்க வேண்டும். இன்னைக்கு நாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு போறவங்களும் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் தான் ராஜா, கடவுளே வந்து இது இல்லைப்பா சத்தியம் இதுதான்ப்பான்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நம்முடைய போதகர் மீது அது நல்ல ஒரு நம்பிக்கை தான். ஆனால் சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களாய் நாம் இன்றைக்கு அநேகர் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம என்ன பண்றோம், யாரோ ஒருத்தர் கண்மூடித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைகள் தான் இன்றைக்கு. இதெல்லாம் ஒரு அடிமை வாழ்க்கை என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு பிறந்தார். இயேசு பிறந்ததின் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஜீவன் வெளிப்பட்டது. என்னது ஜீவன் வெளிப்பட்டது? அவர் பிறந்த பொழுது வேதம் அறிவிக்கப்படுகிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற உண்மையான ஒளி இவர் தான் என்று சொல்லி யோவான் முதலாம் அதிகாரத்தில் பதிவு செய்திருக்கிறார். அப்போ இயேசு பிறந்த பொழுது அவரிடத்தில் தேடி வந்த இந்த சாஸ்திரிகள் அவர்கள் கேட்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, ராஜா எங்கே பிறப்பார், ராஜான்னா அரண்மனையில தான் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஞானத்திலே அவர்கள் அந்த அரசவையில போய் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே. கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டோம், ஆகவே நாங்கள் அவரை வந்து பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்போ அவருடைய பிறப்பு குழந்தையிலிருந்தே அவரை தேடி வந்தவர்கள் அடையாளத்தை பார்த்தார்கள், பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி அங்கே கேள்வி கேட்டு அவரை குறித்த தெளிவை அவர்கள் அடைய விரும்பினார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை எப்படி கொடுக்கிறோம்? இன்னும் குழந்தைதான் பிறந்திருக்குது, அது அவருக்கு குழந்தையில எதுவுமே தெரியாது. ஆனாலும் ஒரு அதிசயமானது இந்த உலகத்தை ஆளப்போகிறது. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார் என்றெல்லாம் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் பிள்ளை பிறந்த பொழுதே அவரை தேடி வந்த சாஸ்திரிகள் மூலமா நாம் உணர முடியும். அவர்கள் அங்கே நட்சத்திரத்தை கண்டு அவரிடத்திலே வந்தார்கள். இன்றைக்கு கூட நமக்கென்று ஒரு நட்சத்திரங்களாக, நமக்கென்று ஒரு பிரைட் வாழ்வை தேவன் கொடுக்க இந்த உலகத்திலே வந்தார் என்பதை உணர்ந்ததுனால அநேக என் வாழ்க்கை மாறுமா, கிறிஸ்தவத்தில் சேர்ந்துட்டா என் குணம் மாறுமா, என் குடும்ப சூழ்நிலை மாறுமா, இந்த தரித்திரம் மாறுமா, இந்த வியாதி போகுமா என்று சொல்லி இன்றைக்கும் கூட அநேகர் இந்த நட்சத்திர அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண விரும்புகிறோம். இன்றைக்கு அநேகர் வந்துவிட்ட பிறகு கூட அந்த வெளிச்சம் இல்லாமல் வாழ்கிற கூட்டம் ஏராளம் ஏராளம். ஏனென்றால் மதத்துக்குள்ளே மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மதத்தை பரப்ப இந்த உலகத்துக்கு வரவில்லை, வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி பெரிய தேவனாக இருதயத்தின் எல்லா இருதயத்திலும் ஆராய்ந்தறிகிற பெரியவராக இருக்கிற அந்த தேவன் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த வார்த்தையின்படி பெரிய தேவனாக இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டவர். ஆனால் நாமோ இன்னும் அதை அறியாமல் உணராமல் வெளிச்சத்தின் தன்மையை நாம் உணராமல் நாம் என்ன பண்ணுகிறோம், யாராவது வெளிச்சம் வீசுவார்களா, அந்த வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண முடியுமா என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள் தேவன் ஒளியாக இருக்கிறார். உங்களுக்குள் வந்து உங்களை பிரகாசிப்பிக்க அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாடி ஒருத்தர் வந்தார். அவர் யாரு? யோவான் சானகன். தன்னுடைய வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் சானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், விளக்காயிருந்தான். இன்றைக்கு அநேகருக்கு வழி காண்பிக்கக்கூடிய விளக்காக தேவனுடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எங்க இருக்குது இந்த வசனம்? ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரெண்டு பேதுரு, ஒன்று பேதுரா, ரெண்டு பேதுரு, ஒன்றாம் அதிகாரம் 20 19 வசனம் பாருங்க.
ஆராய்ச்சி விசாரிக்கிறார், சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தார். யோவான் 5:33-34 நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்கிறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். எல்லாரும் இன்னைக்கு கூட அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏன்னா உனக்குள்ள வந்து உன்னை பிரகாசிக்க விரும்புறேன் பாருங்க, அவர் பிரகாசிப்பார், அவர் பின்னாடி நிக்கிறான். இதுதான் பாருங்க, தேவன் ஒவ்வொரு மனிதரையும் விளக்காக மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு நமக்குள்ளே நாம என்ன ஆண்டவருக்கு அந்த மகிமை கொடுத்துருக்கிறோமா என்றது ரொம்ப முக்கியம். அவன் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்துக்கு பிறந்தார். அவன் சொல்றான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் இங்க வந்திருக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். என்ன பாருங்க, இன்னும் நேரம் பார்த்து பேசவே இல்லை அவங்க. ஆனா ஆவியில கனெக்டட் தான் எல்லாமே. உணர்த்தப்பட்ட, தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட, வழி ஆயத்தம் பண்ண வந்த யோவான் சாங்கன் அறிவிக்கிறார், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், நீங்கள் அறியாதிருக்க ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று அங்கே அறிவிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களை, இப்படியாக தேவ தன்மைகளை நாம் முதலாவது புரிந்து கொள்ள. அங்கே சாஸ்திரிகள் இன்னும் பிள்ளையை பார்க்கவில்லை. இதை குறித்த செய்திகள் அவர்கள் உணர்வின் நிமித்தமாக வருகிறார்கள். ஏதோ ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது, ஏதோ ஒரு உலகத்திலே ஒரு அதிசயம் பிறந்திருக்கிறது, அதை பார்க்க வேண்டும் என்று எங்கே பிறகு உலகத்தின் மைய பகுதி அந்த இடத்திலே போகலாம் என்று அவர்கள் நட்சத்திரத்தை கண்டு நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தினதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் தேடி வந்திருக்கிறார்கள். வந்து அந்த அரண்மனையிலே நின்று அங்கே கேட்கிறார், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நம்மை தேடி இந்த உலகத்துக்கு வந்த அந்த வெளிச்சம் தந்த இயேசுவை எத்தனை பேர் தேடி கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் நாடி வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே சாஸ்திரிகள் அவரை தேடி வந்து அவரை பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கு இந்த பணிவு, தேவனை தேடுகிற அந்த உணர்வுள்ள இருதயம் எத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்கு? அதுவும் எப்படி? நீங்க நிறைய பேர் இயேசு கிறிஸ்து பத்தி தெரியும், அவர் ஒரு தூதர் பிரதர், அவர் ஒரு சாதாரண மனிதர் பிரதர். வேதம் சொல்கிறது, இவரை தேவன் ஆண்டவரும் குருவும் ஆக்கி இருக்கிறார், இவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்திருக்கிறார். இத புரியணும், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இவர் இருக்கா இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ இவர் நமக்கு வெளிச்சம் கொடுக்க வந்தவர். அதைத்தான் இங்க ஒன்று பேதுருல நம்ம பார்க்கிறோம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளில் இருந்து பிரகாசிப்பிக்கின்ற விளக்கை போன்ற வசனங்களை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இன்னைக்கு மனுஷனுக்கு ஹெல்த் தேடி எங்கெங்க ஓடுறான்? ஹெல்த் எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்கு விளக்கா இருக்கிறது. அப்ப விளக்கு அப்படின்னாலே அது அணையாது, அணையா விளக்கு. இது என்றைக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வசனத்தை எடுத்து நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே அது அந்த இயேசு கிறிஸ்து பேசிட்டு போவாரு. எம்மா ஊருக்கு போகும்போது சீசர்கள் எல்லாம் கவனிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியில கண்ணு எங்க போய் திறக்கும்? வீட்டுல போய் சாப்பிடு. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் சாப்பிடும் போது தான் கண்ணு திறக்கும். அங்க போயிட்டு சாப்பாடு எடுங்கன்னு கேக்குறாரு. எடுத்த உடனே அவங்க கண்ணு திறந்து அப்பதான் சொல்றாங்க, ஐயோ நம்ம கூட வந்தவர் இவர் தானா? அப்போ நம்ம இதயத்துல ஒரு குழுந்து விட்டு எரிந்ததல்லவா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஒரு உள்ளத்திலே ஒரு ஒரு மகிழ்ச்சி, அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வரவழைக்கப்படுகிற ஒரு அனுபவம். அப்போ வசனத்தை கேட்டவர்கள், திருவசனத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைய முடியும். அன்னைக்கு பழைய உடன்படிக்கையில் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அந்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தையை, விளக்கை போன்ற வசனத்தை கவனித்தால் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசித்து நீங்கள் வெளிச்சமாக மாறுகிறீர்கள். யாரோ ஒரு வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிற அனுபவம் அல்ல, யோவான் சானகனுடைய அழைப்பு அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அழைப்பிலே நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பிறந்த பொழுது நட்சத்திரம் ஜொலித்தது, அதை பார்த்து வந்து அவரை பணிந்து கொள்ள வந்தார்கள். இன்றைக்கு நாமும் தேவனை தேடுகிற தேடுதலிலும் அவரை பார்க்கிற அனுபவங்களிலே மிக மிக முக்கியம். யோவான் எழுதும்போது எழுதுறாரு, நிருபங்களிலே எங்கள் கண்களினாலே கண்டதும், எங்கள் காதுகளினாலே கேட்டதும், நாங்கள் தொட்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததுமா இருக்கிற ஜீவ வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன அவருடைய அவரை பத்திய டெஃபினேஷனை பாருங்க.
அவர் வெளிச்சமாக இருக்க வார்த்தையாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார், அவர் பிரகாசிப்பிக்கிறார். இதுதான் தீர்க்கதரிசி அழகா எழுதி வச்சாரு 60வது அதிகாரத்துல. உதிக்கிற ஒளியினிடத்தில் உன் ஒளி வந்தது. அப்போ தேவன் இன்றைக்கு பிரகாசிப்பிக்கும்படியாய் எந்த மனிதனையும் மாற்றும்படியே அந்த உலகத்துக்கு வந்தவர். ஆகவே வாழ்க்கை போச்சு அவ்வளவுதான் நினைக்காதீங்க. இயேசு பிறந்த பொழுது மிகுந்த சந்தோஷத்தை அங்க பிறக்கும் போது ஒரு நற்செய்தி இல்ல தேவதூதன் அறிவிக்கிறான். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம். இன்னைக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேடிக்கொண்டிருக்கிறான் மனுஷன். யாராவது என் மேல பிரியம் இருக்க வைக்க மாட்டாங்களா? தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் இன்னைக்கு எதை எதுக்கோ மகிமை செலுத்தி தொழிலுக்கு செலுத்த வேண்டியதுதான், பணத்திற்கு, மதிப்பிற்கு, அந்த அதிகாரங்களுக்கு எல்லாம் மகிமை செலுத்துறாங்க. ஆனால் தேவன் என்று அந்த யோவான் ரோமர் 1வது அதிகாரத்தில் எழுதுறாரு, தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சிந்தனைகளினாலே சிருஷ்டி அவர்கள் தொழுது செய்வித்ததினாலே வீணராய் போனார்கள். இன்னைக்கு வீணான வாழ்க்கை நம் கருத்தில் தான் இருக்கிறது. செழிப்பான வாழ்வு நமக்காக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறது. விளக்கை போன்ற வசனத்தை கவனிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீ நலமாய் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களை, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவர் பிறக்கும் பொழுது அவரை தேடி வந்தார்கள் சாஸ்திரிகள். நாம் இன்றைக்கு தேவன் நம்மை தேடி வந்தவரை நாம் உள்ளத்திலே கவனிக்க வேண்டியது மிக முக்கியம். கவனித்திருப்பது நலமாக இருக்கும். அதனாலதான் வார்த்தையை கவனிங்க, வார்த்தையை பேசுங்க, வார்த்தையை சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, கேட்கறவங்க நல்லா இருப்பாங்க. வார்த்தை ஒரு எல்லா சூழ்நிலைகளையும் அது மாற்றி அமைக்கிறதாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் எருசலேமிலே ஏதோ வழக்கத்தின்படி போகிறவர்கள் அவர் போகவில்லை. ஒரு திடீர் என்று சொல்லி அவர்கள் உணர்த்தப்பட்டார்கள். இன்றைக்கு கூட அநேகருக்கு தேவனுடைய வார்த்தைகள் மூலம் உணர்த்தப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை பணிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். வார்த்தையை கவனிப்பது நல்லது. அவர்கள் பணிந்தார்கள், வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பிள்ளையை கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் நாம் வரும்பொழுது வருகிற நாட்களில் அதை பார்க்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் எப்படிப்பட்ட காலம் இது? இயேசு பிறந்த பொழுது ஏரோது ராஜா ஆண்ட காலம். அதனால தான் அவருடைய பிறப்பில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு கிறிஸ்து பிறந்த பின் கிபி 2nd தான் ஆரம்பிக்கும். ஏன்னா ஏறுவது அப்போதுதான் என்ன பண்ற, அந்த சென்சஸ் ஸ்டார்ட் பண்றார் அவருடைய வம்ச வரலாறுகளை குறித்து. அதனால அன்புக்குரியவர்களே, ஏறுவது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது, எங்க பிறக்கிறார் இயேசு? பெத்லகேம் என்கிற ஊரில் பிறக்கிறார். இன்னைக்கு பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்றால் அது ஆசீர்வாதத்தின் ஊற்று. பெத்லகேம் என்றால் சகல சம்பூர்ணத்திற்குமான ஒரு இடம், ஒரு பரிபூர்ணமான ஒரு இடம், தேவன் ஜீவ அப்பமாக உலகத்துக்கு வெளிப்பட்ட ஒரு இடம். பெத்லகேம் அப்படின்னாலே அங்கே இளைப்பாறுகிற ஸ்தலம், ஒரு திருப்தி. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷன் எதையுமே திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரு விஷயத்தில் போதும் போதும்ன்ற திருப்தி அடைகிறது எதில் தெரியுமா? சாப்பிட்றதுல தான். அது எங்க கிடைக்கும்? அப்பத்தின் வீடு. பா, இங்க போனா சோறு கிடைக்கும்பா, இங்க போனா என் வாழ்க்கை மாறிடும்பா. இந்த பெத்லகேமுக்கு போனா யார் இருப்பா? பெத்லகேம்ல இயேசு பிறந்ததுனால அனைவருடைய தரித்திரம் மாறிவிட்டது, அனைவருடைய சூழ்நிலைகள் மாறுகிறது, அனைவருடைய வியாதிகள் மறைகிறது. காரணம் அவரை குறித்த அறிவு. அவர் இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். அப்போ நாம் தேவனை தேடி செல்லுகிற ஒரு அனுபவம். அங்கே போய் என்ன கேட்கிறாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த மத்திய நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த எபிரேயர்கள் அதிகமாக அவர்களுக்கு உணர்த்தப்பட்டு யூதர்களுக்கு எழுதப்பட்டதுனால இங்கே ஐடென்டிஃபை, அதாவது அடையாளமாக அடையாளப்படுத்துறதை பார்க்கலாம். இந்த வசனத்தில் யூதருக்கு ராஜா, இவர் யாரு? யூதருக்கு ராஜா. நமக்கெல்லாம் எப்படி நம்ம அவரை பார்க்குறோம்? சாதாரண ஆளுங்க, அவர் ஒரு தூதருங்க. ராஜாவாக நீங்கள் அவரை காணுங்கள். அவர் மரிக்கும்போது நீ ராஜாவான்னு கேட்பான் பிலாத்து.
என்ன சொல்வாரு? இயேசு கிறிஸ்து, நீ சொல்லுகிறபடி ராஜாதான், நான் ராஜாதான். அப்ப ராஜாவுக்கு பிறந்தவங்களாம் நம்ம எல்லாம் யாரு? ராஜாக்கள், ராஜகுமாரத்திகள். எங்க இருக்குது வசனம்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, நம்மை அன்பு கூர்ந்து 6 வசனம், நம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி மகிமை உண்டாவத. 10 வாசிங்க. வெளிப்படுத்த சுவிசேஷம் எங்களை ராஜாக்களும் எங்காலும் பூமியில ஆள பிறந்தவங்க நம்மெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. எப்படி? ராஜாவாக, ஆசாரியராக இந்த பூமியில ஆளும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதனாலதான் ஒரு வாசகம் அடிக்கடி எனக்கு ஞாபகம் வருது, வேலை செய்யறவன் யாருக்கும் அடிமையும் கிடையாது, கூலி கொடுக்கறவன் கடவுளும் கிடையாது. தேவன் ஒவ்வொருவரையும் ராஜாக்களாய் ஆசாரிகளாய் மாற்றியிருக்கிறார். யாரும் யாருக்கும் அடிமைகள் கிடையாது. நம்ம அடிமைகளுடைய ஒழுக்கை பிடிக்கி எவ்வளவு பேர் இந்த உலகத்தில் ஆண்டதை நம்ம பார்த்துட்டோம். ஒரு காலம் யாரும் யாருக்கும் அடிமைகள் கிடையாது. தேவன் அப்படித்தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், யூதருக்கு ராஜாவாய் இருக்கிறவர் எங்கே என்று ராஜாவை தேடி வந்தவர்கள் இன்றைக்கு நம்மை ராஜாவாக மாற்றியிருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிற அந்த தொடர்பான சத்தியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அதை நாம் சங்கீதக்காரன் சொல்றது மாதிரி ஆ என்று சொல்லி அவைகளுக்காக ஏங்கி அவைகளை உட்கொள்ள வேண்டும். கிடைத்த உடனே அதை நாம் புசிக்கிறவர்களாக, அப்பத்தின் வீடாக, பெத்லகேமாக, தேவன் பிறந்த இடமாக, தேவன் ஆளுகின்ற இடமாக, நம்முடைய இல்லமும் உள்ளமும் இருப்பதாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்தி நாம் செபிக்கலாம். ஜெபம் பண்ணலாம். சகல நன்மைகளுக்கும் மூச்சுக்கும் உறைவிடமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அற்புதமான இரவு நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிறப்பு ஒரு அதிசயம். பெத்லகேமிலே நீர் பிறந்தீர், மைய பகுதி, உலகத்தின் மைய பகுதியிலே. ஆண்டவரே, எங்களை எல்லாம் வெளிச்சத்துக்குள்ளே நிறுத்தும்படி, இருளையெல்லாம் போக்கி வெளிச்சத்திலே வெளிச்சம் காணும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை உம்மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோமே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அநேகர் ஆண்டவரே வெளிச்சத்திற்காக வந்தவர்கள் அடிமைகளாக ஆண்டவரே வாழ்கிற வாழ்க்கை மாறட்டும் அப்பா. சூழ்நிலைகள் மாறட்டும், நினைவுகள் மாறட்டும், ஆளுகிறவர்களாக மாற்றுங்க. பூமியில அரசாளுவோம். ஆமாண்டவரே, நாங்கள் எல்லோரும் எங்களை ராஜா அபிஷேகம் மாத்திரமல்ல, எங்களை ஊழியக்கார அபிஷேகத்திலும் நீர் வைத்திருக்கு. ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி இருக்கிறார், ஆர்டினேஷன் பண்ணி இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த பூமியிலே அரசாளுகிற ஆளுகைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகள் வெளிப்படுவதாக தொடர்ந்து இந்த வேத வசனத்தின் ஆண்டவர் வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சத்திலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த இரவில் படுத்துறங்கினாலும் இன்னொரு நாளை கண்டு உமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திரி ஏறெடுக்க நீரே எங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமா? எங்கள் மீட்பரும் ரட்சிகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் முத்தம் செய்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.